சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு படம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அண்ணன் தான் சொல்லுவேன் நான். என்னால இன்னும் கூட என்னால துக்கம் தாங்க முடியல. ஆனா இப்ப கூட என்னால படம் மாதிரி என் அண்ணன் தான், எங்க அப்பா இறந்தாரு அப்ப கூட நான் இவ்வளவு அழுவ அழுவல. ஆனா எங்க அண்ணன், என் அண்ணன் தான் நான் சொல்லுவேன். எங்க வீட்டுக்காரர் கூட சொல்லுவாரு, என்னடி இப்படி அழுகுறது, அவன் செத்தனைங்க சொல்லிட்டாரு டிவியில பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அவையோ அவன் அழுதுருட்டு விட்டுருங்க, அவங்க அண்ணன் அண்ணன் சின்ன வயசுல இருந்து சொல்லுவான் அண்ணன்னு அழுதுட்டு. என் உயிரை மாதிரி இருந்தாரு என் அண்ணன், கூட பிறந்த என் கூட பிறந்த அண்ணன் தான் இறந்துட்டாருன்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலே எனக்கு சொல்லவே வார்த்தை வரல. ஆனால் எங்கள் அண்ணன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தா இன்னும் மக்களுக்கு நல்லா செஞ்சிருப்பாரு. அரசியல் வராத, அரசியலுக்கு வராதையே இவ்வளோ செஞ்சவருன்னா அரசியலுக்கு வந்திருந்தா தமிழ்நாட்டை நிலைநிறுத்திருப்பாரு. அவரோட டெய்லி அவர் இறந்துலேருந்து ஒரு வீடியோவை பார்த்து பார்த்து நான் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு இன்றைக்கி இங்கே வந்து இவரை பார்த்தே ஆகணுன்ற முடிவில் தான் வந்தேன். என் வீட்டில் ஒருத்தவங்க இறந்த மாதிரி தான் வருது. அவர் இறந்த அன்னையிலேருந்து நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சார். இந்த எதுலேயுமே இப்போ கலந்துக்கிட்டது கிடையாது. திருவாரூருக்கு ஒரு தடவை சார் வந்திருந்தாங்க உடம்பு முடியாதப்போ. சார் பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த ஒரு வாட்டி தான் நான் நேரில் பார்த்துருக்கேன் அவரை. சின்ன கவுண்டர் படம் ரொம்ப பிடிக்கும். அவர் நேச்சுரலாக நடித்தார். அவர் யாரோ செஞ்சு தப்புக்காக அவர் பழையெல்லாம் ஏற்றுக்குன்னு அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. என் பேர் செல்வி, அம்பத்தூர்லேருந்து வரேன். ஆமாம், அப்போல்லாம் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டு சரி இப்போது வந்தால் ஃப்ரீயாக இருக்குன்னு வந்தேன். இப்போவும் கூட்டம் இருந்தாலும் இருந்து பார்த்துட்டு போகிறேன். அவர் வந்து ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். அதான் இவ்வளோ மக்களுங்க கூட்டங்க, அன்றைக்கும் கூட்டம் இன்றைக்கும் கூட்டம் இனிமேலும் கூட்டம் இருக்கும். அவர் ரொம்ப எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு, படத்துலையும் சரி நிஜத்துலையும் சரி. அதுதான் இவ்வளோ கூட்டம் வந்தது. அந்த நாளே இந்த நாளையா எங்க கேப்டன் அண்ணன் மண்ணுக்குள்ளே மறைந்த நாளையா, அந்த விண்ணுக்குள்ளே பறந்த நாளையா. குடும்பத்தோட எல்லாம் வந்து பார்க்கணும். அவங்களுக்கு வேண்டியதில் மனசு இறந்து ஒரு 18-20 நாள் ஆகிடுங்களேன். ஒரு மனசு திருப்தியாக நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. அதனால ஒரு ஆத்மா சாந்திக்காக அவர் வந்து இன்றைக்கி மொட்டை அடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி வந்து வந்து ஒரு கோயில் மாதிரி தான் நாங்கள் வந்துருக்குறோம். குலதெய்வத்துக்கு வந்த மாதிரி கோயிலுக்கு வந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிருக்கிறோம். அவரோட புகழ் நீண்டு நிலைக்க வேண்டும். மக்களுக்காக அவர் ஆத்மா சாந்தி அடைந்து மக்களுக்கான பணி அவர் வானத்திலிருந்து மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் உலகத்திலே தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இவரை போல இந்த தமிழகம் இவ்வொரு கடவுளை பார்ப்பது அரிது, இனி பார்க்கவும் முடியாது. ஆகையால் தலைவர் எவ்வழியில் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதை இந்த மக்கள் அறியாதது மக்களின் தவறு. அவருக்கு ஒரு கவிதை வரிகளை நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். எங்கள் கேப்டனுக்கு தென்மதுரை சிங்கமே, தமிழகத்து தங்கமே, அன்னபூரணியின் மறுபுறவை, உண்மையின் எடுத்துக்காட்டு நீர், வருங்கால சந்ததிகளின் நல் வழிகாட்டு நீர், சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்த எங்கள் தமையன் நீர், எல்லோர் மனதிலும் நீங்க குடிக்கொண்டவரே எங்கள் தலைவரை. இறந்தும் பண்ணிட்டு இருக்காருன்னா கடவுளுக்கு சம்மந்தம் அவர். இப்போ கடவுளை பார்க்குற மொழியே இன்றைக்கி பொங்கல், மாட்டு பொங்கல், நிறைய ஜனங்கள் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்துட்டு போகிறாங்க. உண்மையிலே கடவுள் அவர் தான். இப்போ கடவுள் இங்கேயே இருக்காரு, ஏன்பா கோயிலுக்கு போகிறீங்க கேட்பாங்க. அந்த கடவுளை பார்க்க வர மக்களுக்கெல்லாம் என் மூலியமாக நன்றி தெரிவிச்சு.